வணக்கம். பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் உங்களிடம் தெரிவித்திருந்ததைப் போலவே தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கமானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை பரவி காணப்படுவதை தெள்ளத் தெளிவாக அறிய இயல்கிறது. தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செயற்கைக்கோள் காணொளியை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது இப்போ இதனுடைய தாக்கம் இப்படி நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக, அதாவது இது நம்ம எதிர்பார்த்திருந்தது தான், இதை தான் நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவிலே விவாதித்திருந்தோம். இப்போ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கிழக்கு திசை காற்றானது இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மிக சிறப்பாக ஊடுருவி வருகிறது. ஆகையினால இந்நேரம் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்கணும். இந்த மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் நம்ம பிற்பகல் நேர குரல் பதிவில் மிக தெளிவாகவும் விரிவாகவும் விவாதித்திருந்தோம். அந்த குரல் பதிவின் இறுதியில் நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். யாழ்ப்பாணம் மாகாணத்தில் கூட மழை பதிவாகலாம், யாழ்ப்பாணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போன்று, தற்சமயம் யாழ்ப்பாணம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள் உட்பட இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை அங்குமிங்குமாக பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். இப்போ நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு 11:15 மணி ஆகிறது. இன்றைக்கு தேதினு பார்த்தீங்கன்னாக்கா 20/10/2022, அதாவது அக்டோபர் மாதம் 20-ஆம் நாள் 2022 வருடம். சில மணி நேரங்களுக்கு பிறகு தான் அந்த குரல் பதிவை நான் பதிவு பண்ணுவேன். எப்படியும் ஒரு 20-30 நிமிடங்கள் ஆகும். அதனால் இது வந்து ஒரு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவாக தான் வெளியாகும். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா 21-ஆம் தேதியாக தான் இருக்கும். ஆனால் சில நிமிட வித்தியாசங்கள் தான் இருக்கும். அதிகாலை ஒரு 5 நிமிடங்கள் வாக்கில், 5 மணி கிடையாது. ஸோ 12:05 மணிக்கு நான் வந்து இதை பதிவு பண்ணிவிடுவேன் பெரும்பாலும். ஸோ நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் நாம் பிற்பகல் நேர குரல் பதிவில் ஒரு 8 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த குரல் பதிவை நான் பதிவு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் உள் மாவட்ட பகுதிகளை நான் குறிப்பிட்ட கூறியிருந்தேன். அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா தென் உள் மாவட்டங்களில் தற்சமயமும் சிறப்பான தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. அதுலேயே நம்ம குறிப்பிட்டு கூறியிருந்த புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டத்தில், சிவகங்கை மாதிரியான மாவட்டத்தில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை வந்து பதிவாக இருக்கிறது. திண்டுக்கல் மதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையில் திண்டுக்கல் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் தரமான மழை பதிவாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல தான் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு உள் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் நல்ல சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாக, அதாவது சிறப்பான மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கூட இந்த தகவலை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. அங்கு வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களும் தொடர்ச்சியாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நான் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். அதனை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில், சிவகங்கை மாவட்டத்தில், மதுரை மாவட்டத்தில் நிச்சயமாக நல்ல மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். இப்பொழுது நிகழ் நேரத்தில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களில் இருக்கக்கூடிய தகவல்களை கூட உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இவை போக கிழக்கு மத்திய அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சுழற்சியானது தொடர்கிறது. இதன் காரணமாகவும் அரபிக்கடல் பகுதிகளிலிருந்து ஈரப்பதம் மிக்க காற்றானது ஒரு புறம் உள்ளே ஊடுருவி கொண்டிருக்கிறது. ஸோ அதுவும் நமக்கு வந்து தெரிந்தது தான். இதையும் நம்ம வந்து பிற்பகல் நேர குரல் பதிவில் விவாதித்திருந்தோம். இப்போ முதலாவதாக நம்ம ரேடார் படங்களில் என்னென்ன மாதிரியான சூழல்கள் நிலவுதுங்கிறத பார்த்துவிட்டு அதன் பிறகு நம்ம அடுத்து வரக்கூடிய சில மணி நேர வானிலை மற்றும் அந்த சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களை விவாதிக்கலாம். இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவாக தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க போகிறீங்க. அதை நான் ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். வாங்க நேரத்தை விரயமாக்காமல் நம்ம நிகழ் நேர தகவல்கள் மற்றும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை விவாதிக்கலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேர மழை வாய்ப்புகள்ங்கும் போது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா வடகடலோர மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் அங்குமிங்குமாக திரண்டு கொண்டிருப்பதை நம்மால் ரேடார் படங்களின் வாயிலாக பார்க்க இயலுகிறது. ஆகையினால் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை நேரங்களில், அதிகாலை அல்லது அதனை ஒட்டிருக்கக்கூடிய காலை நேரங்களில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகலாம். டெல்டா மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், காரைக்கால் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், கடலூர் மாவட்ட பகுதிகளில், புதுச்சேரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில், அதே போல் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம விவாதிக்கலாம் குரல் பதிவிற்குள்ளாக. வாங்க இப்போ முதல்ல நிகழ் நேர தகவல்களை பார்த்துவிட்டு நம்ம அடுத்த சில மணி நேர வானிலை மற்றும் சுழற்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாக சில விஷயங்களை விரிவாகவும் தெளிவாகவும் விவாதிக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம்.
உலகிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை, இந்த குரல் பதிவை தற்சமயம் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 20/10/2022, அதாவது அக்டோபர் மாதம் 20 2022 வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா 11:15 மணி ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த காணொளியில். இந்த படத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரிந்திருக்கும், இப்போ வடகடலோர மாவட்டங்களை ஒட்டிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னங்கிறத இதற்கு முன்பாக நான் காண்பித்திருந்த செயற்கைக்கோள் படத்தில் நீங்கள் தெள்ள தெளிவாக பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். இப்பொழுது இந்த ரேடார் படங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ரேடார் படம், சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவானது. அதில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ காரைக்கால் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், தரங்கம்பாடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த படங்களில், இந்த ரேடார் படங்களில் இந்நேரம் நீங்கள் அந்த குரல் பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதிகளில் மழை பெய்து விட்டிருக்கலாம், அல்லது அடுத்த மழையே தொடங்கியிருக்கலாம், இந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவி இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட மழை மேகங்கள் ஊடுருவி மழை பொழிவை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. ஈரோடு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், அதே போல் கரூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம காரைக்கால் ரேடார் படத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம். அதில் இன்னும் நமக்கு டீட்டெயில்டாகவே நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். இப்போ இந்த படத்தை நான் உங்களுக்கு காட்டினதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வடகடலோர மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் எவ்வாறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இடத்துலலாம் மார்க் காட்டுது இல்லையா, ஸோ 300 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அது ஓரளவுக்கு துல்லியமாக காட்டும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து மதுரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை சிவகங்கை மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்கும் சில இடங்களில். அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம். ராமேஸ்வரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கலாம். யாழ்ப்பாணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்குது, அது மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்திலும் திண்டுக்கல் மாநகரிலும் மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கலாம், நீண்ட நெடிய நேரமாகவே பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஸோ காரைக்கால் ரேடார் படத்தில் நம்ம தெளிவாக விவாதிக்கலாம் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் ரேடார் படத்தில் தெள்ள தெளிவாக பார்க்கலாம் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளால் மேற்கு மாவட்டங்களில் எந்த அளவுக்கு துல்லியமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்குதுங்கிறத பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம வந்து கொச்சின் ரேடார் படத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் காரைக்கால் ரேடார் படத்தை பயன்படுத்தி எந்தெந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத முதலாவதாக பதிவு செஞ்சிடுறேன். அதன் அடிப்படையில் நான் பார்க்கும்பொழுது மதுரை மாநகரில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குது, அதுலேயும் நம்மளால் வந்து தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது இந்த ரேடார் படத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வாடிப்பட்டி மற்றும் அலங்காநல்லூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பாலமேடு, ஆதனூர் சுற்றுவட்டார பகுதிகள், சத்திரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகள், திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் வளையாங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து ஆவியூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் திருபுவனம் சுற்றுவட்டார பகுதிகள், இவைகளெல்லாம் நம்ம வந்து பிற்பகல் நேர குரல் பதிவில் விவாதித்திருந்த விஷயங்கள் தான். மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயமும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்துடைய தெற்கு பகுதியான மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நெடிய நேரமாகவே அந்த இடங்களில் மழை பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்பலாம். மதுரை மற்றும் மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் மதுரை சிவகங்கை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அநேக இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருபுவனம் சிவகங்கை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், மேலூர் சிவகங்கை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் தற்சமயம் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து சிவகங்கை மானாமதுரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் தாயமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில், இளையாங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில், ராமநாதபுரம் மாவட்ட பகுதியான பரமக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில், சத்திரக்குடி மாதிரியான பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் நகர பகுதிகள், ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், இவை தவிர்த்து புதுமடம் உச்சிப்புலி மாதிரியான பகுதிகளில், அதாவது இந்த ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய பகுதிகளிலும், மண்டபத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்களுக்கு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். தற்சமயம்
நிச்சயமாக ராமநாதபுரம், தேவிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில், சத்திரகுடி சுற்றுவட்டார பகுதிகளில், பரமக்குடி இளையாங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில், தாயமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில், மானாமதுரை அபிராமம் இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில், இல்லை மானாமதுரை கமுதி இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், நரிக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில், காரியப்பட்டி திருபுவனம் சுற்றுவட்டார பகுதிகளில், அதேபோல் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில், மதுரை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளின் அநேக இடங்களில், அரசனூர் சுற்றுவட்டார பகுதிகளில், சிவகங்கை சுற்றுவட்டார பகுதிகளில், சிவகங்கை மதுரை இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் பெரும்பாலான பகுதிகளில், அநேக இடங்கள்ல சொல்லிடலாம், பரவலாகவே தான் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதேபோல் மதுரை மேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையில், சிறுமலை சுற்றுவட்டார பகுதியில், வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில், அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் உட்பட மதுரை திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக பகுதிகளில், சின்னாலம்பட்டியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், மதுரை மற்றும் திண்டுக்கல் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமல்லாது, திண்டுக்கல் வடமதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், அது திண்டுக்கலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் நம்மளால் வந்து ரேடார் படங்களில் பார்க்க முடிகிறது. திண்டுக்கல் வேடன்சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், திண்டுக்கல் அரவக்குறிச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது கரூர் மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குது. அதையும் நம்ம வந்து பதிவு பண்ணி தான் ஆகணும். பாலப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில், அரவக்குறிச்சி வேடன்சந்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், அதேபோல் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகளில், வெள்ளக்கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில், முதூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து கரூர் பரமத்தி மற்றும் அரவக்குறிச்சி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கரூர் பாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது. இவைகள் மட்டுமல்லாது கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில், அதாவது கோபிச்செட்டிப்பாளையம் பெருந்துறை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் பெருந்துறை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், கவுந்தப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட கவுந்தப்பாடி குன்னத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். திருப்பூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், திருப்பூர் பல்லடம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் குண்டடம் சுற்றுவட்டார பகுதிகள், அதாவது தாராபுரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க, முன்னதாக நான் கூறியிருந்ததைப் போலவே, அதாவது சென்னை ரேடார் படத்தில் நான் தெரிவித்திருந்ததைப் போலவே, காரைக்காலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில், குறிப்பாக தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில், தரங்கம்பாடி மற்றும் திருக்கடையூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், செம்மனார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில், தரங்கம்பாடி செம்மனார் கோயில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், செம்மனார் கோயில் பார்த்திங்கனாக்கா மயிலாடுதுறையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி, ஸோ திருக்கடையூர் மயிலாடுதுறை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில், செம்மனார் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டு இருக்க வேண்டும். தற்சமயம் அங்கே அந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்குது. அதை இங்கே நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இந்த ரேடார் படங்களில் பார்க்கும்போது ஸ்ரீமுஷினத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், நெய்வேலி மற்றும் விருத்தாச்சலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதைப் போல காட்டிக் கொண்டிருக்கிறது. ஸோ நிச்சயமாக நெய்வேலி மற்றும் விருத்தாச்சலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில், விருத்தாச்சலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்கங்கே மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். கடலூரை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் கூட மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது கடலூர் மாநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் வந்து மழை வந்து பதிவாகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடங்களெல்லாம் கூட உங்களுக்கு சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அங்கங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை தவிர்த்து கும்பகோணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கும்பகோணம் மற்றும் நாயனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்குது. ஸோ இந்த இடங்கள், இந்த இடத்துல தான் இருக்குது கும்பகோணம், தஞ்சை மாவட்டத்தில் இந்த இடங்களில் நான் காட்டிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த பகுதிகளில் தான். ஸோ கும்பகோணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கும்பகோணம் உடையார்பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதே போல் பாக் ஜலசந்தி அந்த பகுதிகளில், பாக் குடா பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. யாழ்ப்பாணம், இது நம்ம எதிர்பார்த்திருந்தோம் இல்லையா, கடந்த குரல் பதிவிலே நம்ம வாதித்திருந்தோம். இப்போ கடந்த செயற்கைக்கோள் படத்தில் கூட நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த இடங்களில் பார்த்துங்க மழை மேகங்கள் வந்து தென்படுகிறது. இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில், கிளிநொச்சியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், அறிவியல் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் முல்லைத்தீவு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆலம்பில் சுற்றுவட்டார பகுதிகள், தேவிபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தலையாடி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், யாழ்ப்பாணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், காரை நகரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், வேரவில் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் சுன்னவில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வேரவில் அருகிலெல்லாம் கொஞ்சம் தீவிரமான மழை மேகங்களை பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அந்த மழை மேகங்கள் மேலும் நகரும்போது ராமேஸ்வரம் பகுதிகளில் ஒரு தரமான மழையை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதையும் நம்ம வந்து சொல்லித்தான் தீரணும் இந்த ரேடார் படங்களை நாம் பார்க்கும்பொழுது. இவை போக நாம் கொச்சின் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கோவை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளிலும்
சில இடங்களில் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ கொச்சின் ரேடார் படத்தை இந்த காணொலியுடன் நான் வந்து இணைக்கலை, இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு வந்து இணைக்கிறேன் அடுத்தடுத்த காணொலிகளில். ஸோ மாங்கரை குனியம்புத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், மடுகரை சுற்று வட்டார பகுதிகளில் கூட மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் மேட்டுப்பாளையம் காரமடை அன்னூர் சுற்று வட்டார பகுதிகள், புளியம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், இவைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா கோவை மாநகரினுடைய புறநகர் பகுதிகள் தான். ஸோ அங்கெல்லாம் கூட மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அன்னூர் சத்தியமங்கலம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், குதியாலத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில், அதே போல் தாலமலை வனப்பகுதிகளில், அந்தியூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதிகள் தான். ஸோ அங்கெல்லாம் கூட மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நம்மளால் வந்து கொச்சின் ரேடார் படங்களின் வாயிலாக பார்க்க முடிகிறது. குண்டடம் தாராபுரம் சுற்று வட்டார பகுதிகள், அதே போல் உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், பழனி ஒட்டஞ்சத்திரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், வத்தலகுண்டு சுற்று வட்டார பகுதிகளில், தேனி சுற்று வட்டார பகுதிகளில், சிவகாசி கோயில்பட்டி சங்கரன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில், கோயில்பட்டி விளாத்திக்குளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும், பல்வேறு இடங்களிலும் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவைகள் அனைத்துமே நம்மளால் வந்து கொச்சின் ரேடார் படங்களின் வாயிலாக காண இயல்கிறது. கடையநல்லூர் மற்றும் சங்கரன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கும். ஸோ ராஜபாளையம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தென்காசி வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த சாலையில் அங்காங்கே மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா சங்கரன் கோயிலை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கழுகுமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சேவல்பட்டி மற்றும் கோவில்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி. ஸோ இந்த ரீஜியனில் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இவை போக இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எந்தெந்த இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னாக்கா, மேற்கு மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அங்கங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு கடலோர பகுதிகளில் கூட, அதே போல் கேரள மாநிலத்திலும் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னாக்கா மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதற்கான பாசிபிலிட்டியை நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னாக்கா, அந்த கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சி அடிப்படையாக கொண்டு தான் இந்த மழை வாய்ப்புகளை நம்மளால் வந்து உறுதி செய்ய முடிகிறது. அதே போல் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்கங்கே மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன் அப்படிங்கிறத நீங்கள் செயற்கைக்கோள் படம் வழியாக ஏற்கனவே பார்த்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அந்த செயற்கைக்கோள் படத்தை வச்சே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க அந்த செயற்கைக்கோள் படத்தை இப்போ பார்க்க தொடங்கலாம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. அதே போல் மேற்கு மாவட்டங்களிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். ஆல்ரெடி மதுரை மாதிரியான மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில், ஈரோடு மாவட்ட பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் விருதுநகர் மாவட்ட பகுதிகளில், தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகளில், தென்காசி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், அதாங்க அந்த ராஜபாளையம் மற்றும் கடையநல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், பல்வேறு இடங்களில், சங்கரன் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், சங்கரன் கோயில் சுற்று வட்டார பகுதிகளில், சங்கரன் கோயில் கழுகுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இப்போ வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது நிகழ் நேரத்தில். இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் வடகடலோர மாவட்டங்களில் அங்கங்கே மழை வந்து பதிவாகும். ஆல்ரெடி காரைக்காலை ஒட்டி இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில், தரங்கம்பாடியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை வந்து பதிவாக தொடங்கிவிட்டது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த பகுதிகளில், அதாவது மேற்கு மாவட்டங்களிலும் அங்கங்கே மழை பதிவாகலாம். தேனி மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில், இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் இந்த மதுரை மாவட்டத்தில், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தில், திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கங்கே வந்து மழை வந்து தொடரும். அதாவது ரொம்ப பெரிய அளவில் இன்டென்ஸாக இல்லாட்டியும், அதாவது கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக அங்கே சில இடங்களில் வலுவான தரமான மழை பதிவாகியிருக்கும். இப்போ என்ன மாதிரியான மழை பதிவாகி கொண்டிருக்கிறதோ இது வந்து அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும் கண்டினியூ ஆகும். சாரல் பிடிச்சினாக்கா சாரல், தூரல் பிடிச்சினாக்கா தூரல், மிதமான மழை பதிவாகி கொண்டிருந்ததுனாக்கா அங்குமிங்குமாக மிதமான மழை வந்து பதிவாகலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பேட்டர்ன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கும். அதையும் நான் இங்கே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இவை போக இந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பற்றி நம்ம விவாதித்தோம்னாக்கா, சுழற்சியானது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடையத்தான் போகிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப்போவது கிடையாது. குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால், சுழற்சியானது அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற நிலையை எட்டிவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதாவது அது வந்து மேலும் தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இது வந்து டிப்ரெஷன் என்கிற படிநிலையாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ டிப்ரெஷன் என்கிற படிநிலையை அது 22 தேதி வாக்கில் அடைந்து விடலாம். நாளைக்கு தான், நாளைக்கு அது வந்து ஒரு டிப்ரெஷன் என்கிற படிநிலையை வந்து எட்டிவிடலாம், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே சமயம் அது மேலும் தீவிரமடைந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் 23 தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், இது நம்ம டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆங்கிலத்தில்,
அதன் பிறகு அதற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் அது மென்மேலும் தீவிரமடைந்து ஒரு புயல் என்கிற நிலையை எட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ சுழற்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ அது புயல் என்கிற நிலையை அடைந்து விட்டது என்றால் அதுக்கு சிற்றாங்க என்கிற பெயர் வந்து சூட்டப்படும். அவ்வாறு அது வந்து ஒரு புயலாக உருவெடுத்து, அதாவது ஒருவேளை அது மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புயலாக உருவெடுத்து விட்டது என்றால் 24 தேதி வாக்கில் அது நம்மை விட்டு விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே விவாதித்து விட்டோம். இந்த குரல் பதிவின் வாயிலாகவும் அதை நான் வந்து உங்கள் கூட உறுதிபடவே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் அந்த சுழற்சியானது எப்படி டிப்ரெஷனாக மாறுதுங்கிறத. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு டிப்ரெஷன் என்கிற படிநிலையை வந்து அடைந்திருக்க வேண்டும். இந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது நமக்கு அதுதான் தெரியுது. ஸோ அது வந்து மேலும் வந்து தீவிரமடையுது. ஸோ தீவிரமடைந்து ஒரு புயலாக உருவெடுக்கும் சுழலுக்கு இது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த கண்டிஷன்ஸை பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இப்போ அது மேலும் தீவிரமடையும் போது தான் ஒரு புயலாக உருவெடுக்குது. அது 24 வாக்கில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள் அது புயலாக உருவெடுக்கும் போது நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த கண்டிஷன் ஓகே. ஸோ இந்த கண்டிஷன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு புயலாக உருவெடுத்து விட்டால் போகிறது தான் நமக்கு வந்து தெரிகிறது. இல்லை இந்த நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூழல்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது 24 வாக்கில் அது ஒரு புயலாக வடக்கு வங்கக்கடல்னு சொல்லாமா? ஆமாம், ஆல்மோஸ்ட் இது வந்து வடக்கு வங்கக்கடல் தான். ஸோ இது வந்து ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு அது நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிந்தது தான். இதனுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த நாட்கள் இப்போ ஒரு டீட்டெயில்டான காணொலியாக கூட விவாதிக்கலாம். நான் நேரடியில் தோன்றி கூட உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் நான் வந்து பதில் வந்து வழங்குறேன். ஸோ இந்த ட்ராக்கில் தான் அது வந்து பயணிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னமும் உறுதி கிடையாது. இதுதான் வந்து உண்மையும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற நிலையில் தான் இருக்குது. அது இன்னும் தீவிரமடையில. அது தீவிரமடைந்து முதல்ல அடுத்த ஒரு 48 மணி நேரத்திற்குள்ளாக டிப்ரெஷன் என்கிற படிநிலையை அடைய வேணும். அதன் பிறகு தான் அது வந்து டீப் டிப்ரெஷன் ஆகணும். அதன் பிறகு தான் அது வந்து ஒரு சைக்ளோனாக உருவெடுக்கும். அதுக்கு இன்னும் 4 இருக்குது. 24 வாக்கில் தானே, இன்னும் ஒரு 3 இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம அப்பப்போ பதிவு பண்ணுவோம். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில். இது நள்ளிரவை ஒட்டி அதிகாரி நேர குரல் பதிவாக உங்களுக்கு உங்களை வந்து சேரும். இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் உலாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.